ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Rx135 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1996 மாடல். இந்த வண்டி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட தெரிஞ்ச அண்ணன் தான், ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணன். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பிரித்து வச்சுட்டாங்க இன்ஜினை மட்டும். ஸோ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, எதுவுமே கரெக்டாக வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுனால அண்ணன் வந்து இப்போ நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டு பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ அதனால் இப்போ வந்து ரெண்டு கலர் சாய்ஸ் வச்சுருக்குறோம் அந்த வண்டிக்கு, எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது என்ன கலர்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வண்டியோட வீடியோ வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீடியோ போடலாம், ஷார்ட்ஸாக போ இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் வீடியோவாகவே எல்லாமே போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான். கழட்டுறதுலேருந்து மாற்றுற வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து வீடியோவாக போடலாம். நம்ம வந்து ஸ்பேருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன வாங்குறோம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ஃபுல் வீடியோவே போடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவையும் பார்த்துட்டு அதே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக நின்றுட்டு இருந்த வண்டி தான். ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து புதுசு மாதிரி பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண அந்த அதே கண்டிஷனுக்கு, அந்த வண்டியோட கண்டிஷனுக்கு இந்த வண்டியும் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இன்ஜின் சைடு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் மட்டும் போர்ட்டிங் செமி போர்ட் பண்ணி டாப் ரோ பிஸ்டன் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் கிளச்சு நம்ம பவர் பண்ணுவோம், கார்பரேட்டர் வந்து ஆல்டர் பண்ணுவோம். கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 28 கார்பரேட்டர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபோர்க் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்பிஎம் மீட்டர் போட போகிறோம். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் வந்து ரெடி பண்ணுற வீடியோவும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆர்பிஎம் கேபிள் வந்து மாட்டுறது வந்து நார்மலாக வந்து மாற்றுறதை மட்டும் தான் காமிப்பாங்க. ஸோ அந்த கிளச் கவர் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து இந்த தடவை தெளிவாகவே அதில் வந்து காமிச்சிருக்கிறேன். ஆர்பிஎம் கேபிளுக்கு வந்து அந்த கிளச் கவரில் ட்ரில் போட்டு எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஎம் வந்து கேபிள் மாற்ற போகிறோம், அதோட ஜெட்டோட மீட்ரு போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர் மட்டும் தான் பண்ண போகிறோம், மற்றபடி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரிஜினாலிட்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண அதே மாதிரி அந்த வண்டி மாதிரி இதுவும் வந்து எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டியில் தான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளானிங் இருக்குது. ஸோ அதுபோக சின்ன சின்ன ஆல்டர் வந்து அண்ணன் கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நிக்கலிங் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கொடுக்கணும். இந்த வண்டிக்கு வந்து கேட் சைலன்சரும் இருக்குது, நார்மல் சைலன்சரும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஆல்ட்ரு டிசைன் கொஞ்சம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்பயும் போல் பிராஸ் கோர்லாம் போட்டு தான் பண்ணுறதா ஐடியா இருக்குது. மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரிஜினல் மீட்ரு தான். ஸோ ஆனால் இதெல்லாமே வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் இந்த மீட்ரெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜெட்டோட மீட்ரு போட்டு புதுசாக பண்ணலான்ட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆயில் பம்ப்பும் ஒர்க் ஆகிற மாதிரி குயிக் ட்ராவல் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம குயிக் ட்ராவலில் வந்து ஆயில் பம்பும் ஒர்க் ஆகிற மாதிரி கேபிள் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதையும் வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஏன்னா நான் அதிகமாக வந்து கேட்குறாங்க எல்லாருமே, எனக்கு வந்து குயிக் த்ராட்டில் போடும்போது ஆயில் பம்பும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் போடுங்க அப்படிங்கிறது தான் வந்து நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து குயிக் த்ராட்டில் வந்து ஆயில் பம்ப் ஒர்க் ஆகிற மாதிரி அந்த வீடியோ அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஒரு 70% வந்து நிற்கிது. ஸோ கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாகவே தெளிவாகவே போட்டு காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் பண்ணிக்கலாம். சப்போஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் பிராஸ்கோருக்கு வந்து நிறையா பேர் வந்து எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு எல்லாமே வந்து என்னால் பதில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் பண்ணும்போது அடுத்தடுத்த கமெண்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.